ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை இந்த கார்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ அம்பானி அதானி அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எவ்வளவு வேணாலும் அவங்க பதிப்பிக் கொள்ளலாம். அவங்களுக்கு எதிராக நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அப்படியும் மீறி நீங்க நீதிமன்றம் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீதிமன்ற நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் உங்களுக்கு அபராதமும் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனி ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை பல மடங்காக உயர்த்த போறாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க், எல்ஐசி, ஏர்போர்ட், ரயில்வே எல்லாத்தையுமே தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான சட்டம். இந்த எல்ஐசி பேங்க் எப்பவுமே அரசாங்க சொத்தா இருக்கணும், அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு, பேங்க்ல போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு, எல்ஐசியில நீங்க கட்டின பணத்துக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா இது தனிப்பட்ட நபர் கையில் இருந்துச்சுன்னா எல்ஐசியும் பேங்கும் எந்த நேரத்தில் வேணாலும் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. இந்த எல்ஐசி பேங்கெல்லாம் இப்போ சீட்டு கம்பெனி மாதிரி கொண்டு வர போறானுங்க. அதுக்காகவே தான் அந்த சட்டத்தை போட்டிருக்கானுங்க. இதை பொதுமக்கள் புரிஞ்சு